சூரிய கடமைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழில் பார்க்க போகிற நாலாவது வீடியோ, முதல் மூணு வீடியோ ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அந்த மூணு வீடியோ பார்த்தா தான் இந்த நாலாவது வீடியோ கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ மறக்காமல் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலாவது வீடியோ பார்க்குறேன், கேள்விப்படிக்கிறேன், கேளுங்க. கீழ்காணும் சொற்களில் எதிரிணை சொற்கள் அல்லாததை தேர்வு செய்க. எதிரிணை சொற்கள் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஈடு இணையற்ற கன்ஃபார்ம், இது எதிரிணை கிடையாது. சரி, குற்றங்குறை இதுவும் எதிரிணை கிடையாது. அல்லும் பகலும் டெஃபினட்டாக இது எதிரிணை, ஸோ இது வராது. ஓங்கி உயர்ந்த இதுவும் எதிரிணை கிடையாது. கீரியும் பாம்பும் இதுவும் எதிர் இணை தான், ஸோ இது வராது. தங்கு தடையின்றி இது எதிரிணை அல்ல. ஸோ எதிரிணை அல்லாத சொல்லுதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ 1, 2, 4, 6 எது வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷனில் 1, 2, 4, 6 வருது பி. ஸோ பி தான் சரியான விடை. சரியா, இப்போ அடுத்த கேள்வி போகலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ் நாடக தந்தை பரிதிமார் கலைஞர், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் பம்மல் சம்பந்தனார், இது வராது, இதுவும் வராது. தமிழ் நாடக உலகின் இமயமலை மனோகர், இதுவும் தப்பு. தமிழ் நாடக காவலர் சங்கரதாஸ் சுவாமிகள், இதுவும் தப்பு. தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை யாரு, கந்தசாமி, இதுதான் சரி. ஸோ விடை என்னது, தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி தான் சரி. ஸோ விடை வந்து இ. சரியா, அடுத்து கேள்வி போலாம். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம் என கூறும் 8 தொகை நூல்கள். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம் என கூறும் 8 தொகை நூல்கள், எதது, பரிபாடல், குறுந்தொகை. ஸோ சரியான விடை ஏ. எழுத்து என்பதன் பொருள் ஓவியம் என கூறும் 8 தொகை நூல்கள், எது, பரிபாடல், குறுந்தொகை. சரியா, அடுத்த கேள்வி போலாம். பெண்களுக்கு அழகை விட சிறந்ததாக முதுமொழி காஞ்சி எந்த பண்பை குறிப்பிடுகிறது? பெண்களுக்கு அழகை விட சிறந்ததாக முதுமொழி காஞ்சி எந்த பண்பை குறிப்பிடுகிறது, எது, நாணம். சரியா, அடுத்து கேள்வி போலாம். அழகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. கீழ்கண்டவற்றுள் அழகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது, முகில். அழகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது, முகில். மீதி மூணுமே அழகின் பொருள் தருவான சொற்கள். அடுத்து கேள்வி போலாமா. ராமானுஜம் இறைவன் தந்த பரிசு. ராமானுஜம் இறைவன் தந்த பரிசு, இதில் வந்து பொறுத்துக, இதில் எது சரியா இருக்கோ அதை நம்ம வந்து பொறுத்தணும். ராமானுஜம் இறைவன் தந்த பரிசு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எது, லிட்டில் ஆஃப் இந்திரா காந்தி, லார்ட்மென் லண்டு, சூரியன், ஈடிபெல், ஈடிபெல். ஸோ 1-5. ராமானுஜம் முதல் தர கணித மேதை என்றவர் யார்? ராமானுஜம் முதல் தர கணித மேதை என்றவர் யார் வந்து பார்த்தோம்னா லார்ட்மென் லண்ட். ஸோ 2-3. ராமானுஜம் பெரிய கணித மேதை என்றவர் யார்? ராமானுஜம் பெரிய கணித மேதை என்றவர் யார் அப்படின்னு யார் பார்த்தோம்னா சூலியன். ராமானுஜம் பிறவி கணித மேதை என்றவர் யார்? ராமானுஜம் பிறவி கணித மேதை என்றவர் யாரு, இந்திரா காந்தி. ஸோ கண்டிப்பா ராமானுஜம் ஒரு ஜாகோஃபி என்றவர், லிட்டில் வுட். ஸோ விடை என்னது, 5-3-4-2-1. இதில் 5-3-4-2-1 இருக்கு பாருங்க. ஸோ விடை வந்து பி. சரியா, அடுத்து கேள்வி போலாம். இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர் எது, காடு. இடுகுறி சிறப்பு பெயர் எது, பனை. ஸோ 1-3 வரும், சாரி 3. இடுகுறி சிறப்பு பெயருங்கிறது பனை. காரண பொதுப்பெயர் என்பது பறவை. ஸோ 2 வரும். காரண சிறப்பு பெயருங்கிறது மரங்கொத்தி. ஸோ 1 வரும். ஸோ இடுகுறி பொதுப்பெயர் வந்து காடு, இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை, காரண பொதுப்பெயர் வந்து பறவை, காரண சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி. ஸோ 3-4-2-1. இதில் இது 3-4-2-1 இருக்கு பாருங்க, சி. ஸோ விடை வந்து சி. சரியா, இப்போ அடுத்து கேள்வி போகலாம். தென்கமலை பொருள் தருக. தென்கமலை பொருள் எதுன்னு பார்த்தோம்னா தெற்கில் உள்ள திருவள்ளூர், தெற்கில் உள்ள திருவாரூர். ஸோ விடை என்னது, தெற்கில் உள்ள திருவாரூர். தென்கமலை பொருள் வந்து தெற்கில் உள்ள திருவாரூர். சரியா, இப்போ அடுத்து கேள்வி போகலாம். மாபாவியோர் மாபாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னா போகாதீர். அடிக்கோடிட்ட சொல்லிற்கு விளக்கம் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? அடிக்கோடிட்ட, அதாவது அடிக்கோடிட்ட சொல்லிற்கு விளக்கம் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? எந்த நூல்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். ஸோ விடை என்னது, பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். சரியா, அடுத்து கேள்வி போகலாம். நெல், நெல்லுனா இதில் எது வரும், நண்டு. கரும்பு, கரும்புனா ஏர். வாழைனா வண்டி. தென்னைனா தேர்.
ஸோ 4 3 2 1 இதில் எது 4 3 2 1 ஏ தான். ஸோ விடை என்னது? ஏ. சரியா, இப்போ அடுத்த கேள்வி போகலாம். சீராபுரணத்தில் உள்ள விருது வாக்களின் எண்ணிக்கை, சீராபுரணத்தில் உள்ள விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5027. இதுதான் சீராபுரத்தில் உள்ள விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை. அடுத்தது, சரியான பொருள் தருக, சரியான பொருள் தருக. போது தாது, குற்றம் கனிமம் தப்பு, விழிவளம் தப்பு, மலர் மகரந்தம் என்பது சரியான விடை. கனி சூரியன் என்பதும் தப்பு. ஸோ மலர் மகரந்தம் என்பதுதான் சரியான விடை. சரியா, அடுத்து கேள்வி போலாம். திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, திருவாசகத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 658. தள்ளு என்பது, தள்ளு என்பது முற்றிய லோகரம். தள்ளு என்பது முற்றிய லோகரம். தள்ளு என்பது முற்றிய லோகரம். தேம்பாவணி நூலில் உள்ள காண்டம், படலம், பாக்களின் எண்ணிக்கை, தேம்பாவணி நூலில் உள்ள காண்டம், படலம், பாக்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 3 காண்டம், 36 படலம், 3615 பாக்கள். ஸோ 3 காண்டம், 36 படலம், 3615 பாக்கள் என்பதுதான் சரியான விடை. சரியா, அடுத்த கேள்வி போகலாம். வடசொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய புலவர் யார்? வடசொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய புலவர் யார் என்பவர் யார்னா? கம்ப. இவர் தான் வந்து வடசொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய புலவர். சரியா, அடுத்த கேள்வி போகலாம். குடிப்பிறந்தார் என்பது, குடிப்பிறந்தார் என்பது 7 வேற்றுமை தொகை. குடிப்பிறந்தார் என்பது 7 வேற்றுமை தொகை. சரியா, அடுத்த கேள்வி போகலாம். பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 412. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற கட்டுரையை படைத்தவர், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற கட்டுரையை படைத்தவர் யாரு? பாவனார். மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற கட்டுரையை படைத்தவர் யாரு? பாவனர். பாவனர் யாரு? பாவனர். நன்வெண்பா, நலவெண்பா நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, நலவெண்பா நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை வந்து? 431. நலவெண்பா நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 431. ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.